ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள்னு. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க ஃபிஷ்ஷு ஜிலேபி மீன். ஃபிஷ் குழம்பு வைக்க முக்கியமானது நல்லெண்ணெய், சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எடுத்திருக்கேன், புளி. ஜிலேபி ஃபிஷ்ஷு தலை போடுங்க, அதோட எசன்ஸ் இறங்கும் போது இன்னும் டேஸ்ட்டு கூடும். குழம்பு மிளகாய் தூளையும் மீன் மசால் பொடியையும் கலந்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு மசாலா ஆச்சியில் எடுத்திருக்கேன். வெல்லம், உப்பு, இதுதான் தேவையான பொருளுங்க. ஒரு 10 பொருள் கூட நல்லா பாருங்கள், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக வரும். வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுப்போம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டு வெந்தயமும் போட்டுப்போம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு நல்லா கலர் மாதிரி வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி 3 எடுத்து வச்சுருக்கோம், அதை கையாலேயே பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கி இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசால் குழம்பு மிளகாய்க்கு ப்ளஸ் வந்து மீன் குழம்பு மசால் இருக்கு இல்லையா, அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி கிளறி விடுங்க. நல்லா அந்த இதெல்லாம் மேஷ் பண்ணிவிடுங்க தக்காளியெல்லாம். இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம ஆட் பண்ணிப்போம். புளிப்பு, காரம், உப்பு பார்த்துக்கிட்டு, புளி வேணும்னா புளிப்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். எது கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஆட் பண்ணிப்போம். இதுவே கரெக்டாக தான் இருக்கும், எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்புலாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கு, அதனால் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் சேர்த்தேன், உங்களுக்கு அது அந்த காரமே ஓகே அப்படின்னா தேவையில்லை. இது ஓகே, இப்போ இதை மூடி வச்சுருவோம், நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துச்சு, சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் கருவேப்பிலை சேர்த்துப்போம் நம்ம, பச்சை கருவேப்பிலை பிச்சு போடுங்க, அது அப்படியே நல்ல வாசனையாக இருக்கும். முழுசாக போடுறதோட நம்ம கருவேப்பிலையே கையாலேயே பிச்சு போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி பிச்சு போடுங்க. ஃபஸ்ட்டே போட்டுட்டோன்னா அந்த கருவேப்பிலையோட பச்சை கலர் போயிடும், அது நல்லாவே இருக்காது. இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், க்ரீனிஷாக. நான் எடுத்து வச்சுருக்க வெல்லம் ஒரு துண்டை போட்டுக்கிறேன். வெல்லத்தை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு, மீன் குழம்பு சாப்பிடாதவங்க இந்த ஸ்டேஜ்லேயே குழம்பு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு சைவம் சாப்பிட்றவங்க புளிக்குழம்பாக சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஜிலேபி ஃபிஷ்ஷை வந்து சேர்க்குறேன், சிம்மில் வச்சுட்டு சேருங்க. ஃபிஷ்ஷு போடவே இடம் இல்லை பாருங்கள், நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருவோம். அந்த சின்ன அனல்லே நல்லா வேந்து வரட்டும் ஃபிஷ்ஷு,
சாஃப்டாக வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து போதுமான அளவு தான். அந்த சூட்லேயே அது வெந்துடும். ஃபிஷ்ஷை போட்டதும் குழம்பு ஒரு வேறு டேஸ்ட் வரும். ஃபிஷ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ஃபிஷ்ஷு போட்டதுமே அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே டோட்டல் சேஞ்ச் ஆயிரும். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம், உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு உப்பு. இந்த ஸ்டேஜில் மூடியை போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அது வேக விடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கொதிஞ்சு செம்மையாக ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ் இருக்குது, நம்ம போட்டு சாப்பிடுவோம். ஒயிட் ரைஸு, ஃபிஷ் குழம்பு, ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன் ஃபிஷ் ஃப்ரை, பூண்டு கருவேப்பிலை வச்சு போட்டேன். அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது, இன்றைக்கி போடுறேன் உங்களுக்காக. இப்போ தான் எடிட் பண்ண டைம் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக இன்னொரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.